ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா சேனல் இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான அடை தோசை வந்து இப்படி செய்யறதுன்னா பார்க்க போகிறோம் இதில் நம்ம எல்லா வகையான பருப்பும் சேர்த்து ஈஸியாக செய்யலாம் இந்த மாவு புளிக்கணும்னு அவசியம் கிடையாது ஆட்டின உடனே நாம் இந்த தோசையை ரெடி பண்ணிடலாம் நைட்டுக்கு டின்னருக்கு என்ன செய்கிறதுன்னு கன்ஃபியூஷனாக இருக்கிறவங்க ஆஃப்டர்நூன் கூட நாம் அரிசியை ஊற வச்சு ஆட்டி உடனே சுற்றலாம் நைட்டுக்கு டின்னராக எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுக்கிறேன் எந்த டம்ளரில் அளவு எடுக்கிறீங்களோ கடைசி வரைக்கும் அதே டம்ளரை யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இதில் எல்லா பருப்புமே சேர்க்கலாம் கொண்டக்கடலையெல்லாம் சேர்க்கணுன்னா நீங்கள் நைட்டே ஊற வச்சு மார்னிங் ஆட்டுற மாதிரி இருந்தால் கொண்டக்கடலையெல்லாம் சேர்க்கலாம் நம்ம வந்து இப்போ மதியம்தான் ஊற வைக்கிறேன் நான் நைட்டு செய்கிறதுக்காக அதனால் நான் கொண்டைக்கடலையெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன் அரை டம்ளர் பருப்பு போட்டுக்கிறேன் துவரம் பருப்பு கால் டம்ளர் கடலப்பருப்பு போட்டுக்கிறேன் அதே டம்ளரில் தான் போடுறேன் அரிசி எந்த டம்ளரில் போட்டணும் அதே டம்ளரில் தான் போடுறேன் கால் டம்ளர் கொள்ளு ஆட் பண்ணிக்கிறேன் கொல்லு எல்லாம் சீக்கிரம் ஊறிடும் அதனால் நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட பாசி பருப்பு அரை டம்ளர் ஆட் பண்ணுறேன் சீக்கிரம் ஊறக்கூடிய பருப்பாக இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நான் நைட்டே ஊற வைக்கிறேன் அப்படின்னா இங்கே கொண்டக்கடலை பச்சை பட்டாணி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் உளுந்து அரை டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட வெந்தயம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுங்க நிறையா போட்டிங்கன்னா தோசை வந்து கசக்கும் அதனால் அளவாக ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் ஜீரகம் அஞ்சாறு மிளகு வத்தல் போடுறேன் மிளகா வத்தல் போடுறேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகம் வேணாலும் பண்ணிக்கலாம் இல்லை கம்மியாக வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி ரெண்டு மணிலேருந்து மூணு மணி நேரம் ஊற வைக்க போகிறேன் ஒரு மூணு மணி நேரம் ஊறினா நல்லா ஊறிடும் ஈஸியாக மாவை அரைச்சிடலாம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அரைக்கலாம் மாவு அரைக்கலாம் மூணு மணி நேரம் ஆயிடுச்சு அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு அது கூட நான் மீடியம் சைஸ் தக்காளி மட்டும் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் மாவு அரைக்கும் போது நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ தான் அரைப்படும் முழுசாக போட்டிங்கன்னா கிரைண்டர்லாம் அரைப்படாது ஃபஸ்ட்டு தக்காளியும் மிளகாவத்துலையும் போட்டு நல்லா ஆட்டினதுக்கப்புறம் நீங்கள் அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லா ஒட்டாக ஆட் பண்ணிங்கன்னா மிளகாவும் தக்காளியும் அரைப்படாது அதனால் ஃபஸ்ட்டு மிளகாயும் தக்காளியும் ஆட்டிட்டு அதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிக்கோங்க அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒட்டாவே ஆட்டிக்கோங்க பாரு நல்லா ஆட்டுப்பட்டுருச்சு ரொம்ப நைஸாக வேண்டாம் லைட்டாக குறை குறைப்பாக இருக்க மாதிரி ஆட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் தோசை வந்து கிறிஸ்பியாக வரும் ரொம்ப வலுவலுன்னு இருந்துச்சுன்னா தோசையும் கிறிஸ்பியாக வராது வலுவலுன்னு இருக்கும் ரொம்ப குறை குறைப்பாக வேணாம் ஓரளவுக்கு குர குறைப்பாக ஆட்டி எடுத்துக்கோங்க மாவு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் தோசை சுட்டுறலாம் உடனே வேணாலும் சுடலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ நாம் தோசை சுட்டு எடுத்துக்கலாம் கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஊற்றுங்க கல் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ தோசை ஊற்றிக்கலாம் நம்ம நல்லா சன்னமாகவே ஊற்றிக்கலாம் அப்போ தான் முறுமொருன் வரும் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுக்கணும் எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா நான் கல்லெண்ணெய் தான் விடுறேன் நல்லா ப்ரௌன் கலரில் மாறணும் தோசை அப்போ தான் தோசை நல்லா வெந்திருக்கும் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுங்க நல்லா முறு மொறுனு கிறிஸ்பியாக சூப்பராக வரும் இந்த தோசை ரொம்ப ஹெல்த்தியான தோசையும் கூட எல்லா வகை பருப்பும் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் குழந்தைங்க கூட சாப்பிட்டுக்குவாங்க தோசை நார்மல் தோசை மாதிரி தான் இருக்கும் சாப்பிட்டுக்குவாங்க நம்ம எல்லா பருப்பையும் கொடுத்த மாதிரி கூட இருக்கும் நமக்கு தனித்தனியாக பருப்பு கடைஞ்செல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இப்படி தோசையாக பண்ணி கொடுத்திங்கன்னா ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க பாருங்க எப்படி நல்லா மொறு மொறுன்னு கல்லில் ஒட்டாமல் வருது பாருங்கள் தோசை ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா செவக்க விட்டு எடுங்க தோசையை கலர் நல்லா பாருங்கள் அளவு ப்ரௌன் கலராக மாறணும் அதுவே தோசையும் ஒட்டாமல் வரும் கல்லில் ஒட்டாமல் அதுவே தூக்கிட்டு வரும் அப்போ அந்த ஸ்டேஜில் எடுத்தால் போதும் சூப்பரான கிறிஸ்பியான அடை தோசை வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் மாவாட்டுறது மட்டும்தான் கொஞ்சம் வேலை மற்றபடி சீக்கிரமாக இந்த தோசையை சுற்றலாம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரம்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் தேங்க்யூ